சென்னை கிண்டியில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு கொடுத்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு டிஜிபி சொல்றார், முதலமைச்சர் மாறுதட்டி சொல்றார். ஆனா இந்த கொள்கை விளக்கு குறிப்புல காவல்துறை மானிய கோரிக்கையில் இதில் ஆதாரத்தோடு சொன்னால் தான் சரியா இருக்கு என்பதற்காக அவர் வெளியிட்ட இந்த கொள்கைகள் குறிப்பு அட்டனை 2023. காவல்துறை மானிய கோரிக்கையில் 2020 31 பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்குது, 2021 32 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. சிறப்பான ஆட்சி செய்கின்ற சட்ட ஒழுங்கை சிறப்பாக பேணி காக்கப்படும் என்று சொல்கின்ற முதலமைச்சர் விடியா திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் 58 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதெல்லாம் அவர்கள் அளித்த மானிய கோரிக்கை புத்தகம். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இல்லை என்று இப்பொழுது இருக்கின்ற மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் 2023 கொள்கைகளை குறிப்பிலே சொல்லியிருக்கிறார். பக்க 22 சொல்லியிருக்கார், மதுவிலக்கு அமலாக்கத்துறையின் சிறப்பான நடவடிக்கையினால் கடந்த 13 வருடங்களாக கள்ளச்சாராய் இறப்பு எதுவும் மாநிலத்தில் இல்லை. ஆனால் இந்த திமுக இருக்கின்ற அமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய ஆட்சியில் குறை சொல்றார். அவர்கள் அளித்த மானிய கோரிக்கை புத்தகத்தில் இது இடம்பெற்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளச்சாராய் சாவு இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோட இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அந்த பகுதியில் வெள்ள ஆலை இருக்குது. அந்த வெள்ளை ஆலையில் வெள்ளம் தயாரிக்கின்ற அந்த ஆலை, அந்த ஆலையில் வடமாநில தொழிலாளர்கள் பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தங்கி இருக்கின்ற அந்த அறையில் மேற்கூரை பிரித்து பெட்ரோல் கொண்டு போட்டிருக்காங்க. அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல பேர் சிகிச்சை பெற்று வர்றாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் சீர்கிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலி மதுபானம் இன்றைக்கு டாஸ்மாக் கடையிலே விற்கிறாங்க. டாஸ்மாக் பாரில் அதிக அளவில் போலி மதுபானம் விற்கப்படுகிறது. இன்றைக்கு டாஸ்மாகில் 5 மண்டலம் இருக்குது, சென்னை, திருச்சி, கோவை, சேலம், மதுரை. இதில் மொத்தம் 6340 டாஸ்மாக் கடைகள் இன்று தினம் இயங்கி வருகின்றன. அவற்றில் பார்த்தீங்கன்னா 70% கடையில் பார் வசதி ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது 25% பார் தான் இன்றைக்கு லைசன்ஸ் வாங்கி டெண்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. மீதி 75% பார்கள் முறைகேடாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போலி மதுபானங்கள் எல்லாம் இந்த டெண்டர் எடுக்காமல் இல்லீகலா பார் நடத்திட்டு வராங்களா அந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க. அதனால இப்படி உயிர் பலி ஏற்படுகின்றது. உதாரணமாக சென்னை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 97% பார்கள் சட்டவிரோதமாக நடைபெற்றது. எல்லா ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிக்கை தெரியும். தயவு செய்து இதையெல்லாம் போட்டி காட்டுங்க. ஏன்னா கேட்டால் அரசாங்கத்தை கேட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துகிட்டே இருக்குது.